ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக் தான், குக் வித் கோமாளி கொண்டாட்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் மொபைலில் தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குக் வித் கோமாளி வந்து சீசன் 2 முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சீசன் 3க்காக குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போதாப்பா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் தர விதமாக இப்போ குக் வித் கோமாளி செலிப்ரேஷன் வந்து வரப்போகுது. குக் வித் கோமாளி கொண்டாட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலே பார்த்துருப்போம். ஸோ இந்த குக் வித் கோமாளி கொண்டாட்டம் நம்ம சொன்ன மாதிரியே எப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச குக் வித் கோமாளி செலிப்ரேஷனை பார்க்கலாம். இந்த கொண்டாட்டத்தில் குக் வித் கோமாளியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அந்த சீசனில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையுமே மோஸ்ட்டாக இதில் நம்ம பார்க்க முடியுது. எல்லாருக்கும் பிடிச்ச அஸ்வின், அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிவாங்கி, இவங்க எல்லாம் இல்லை கலக்கிட்டு இருக்காங்க. இல்லை மணிமேகலையோட ரொம்பவே ஃபன்னாக இருக்கு. அதுக்கப்புறமா தீபா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இதில் கொஞ்சம் சின்ன வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புகழ் இல்லை, ஆனால் மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுமே இதில் இருக்காங்க. ஸோ ஃபன்னுக்கு வந்து குறைச்சலே இருக்காது, வேற லெவலில் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சுனிதா வந்து கொஞ்சம் பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே இதில் ஒரு பாட்டு பாடுறாங்க போல. ப்ரொமோவில் பார்க்கறதுக்கே வேற லெவலில் இருக்கு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாவே இவங்க குக் வித் கோமாளி அந்த ஒரு சீசனை வந்து மிஸ் பண்ணவங்க தான். ஏன்னா நானுமே குக் வித் கோமாளி அப்படி ஷோ அந்த ஷோ வந்து மிஸ் பண்ண ஆள் தான். ஸோ நானுமே செலிப்ரேஷனுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹார்ட் இன் ஷேப்ல தோசை ஊத்துறது எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிவாங்கிய. பாவம் சிவாங்கி, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா என்டர்டைனிங்கா இருக்கு. ஸோ பார்க்கலாம், அதே ஜட்ஜஸ் அதே கண்டஸ்டன்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி குக் வித் கோமாளி பேர் மட்டும் செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இந்த ஷோ வந்து சீக்கிரமே நம்ம பார்க்கலாம். ஷோல எல்லாருமே கண்ணை கட்டிக்கிட்டு தோசை ஊத்துறாங்க. அதுல பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாருமே வேற லெவல்ல வந்து ஜோக் பண்றாங்க. அதே ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு குக் வித் கோமாளி ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா சீசன் 1 அண்ட் சீசன் 2ல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஃபன்னே வேற லெவல்ல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுமே விடாம காமெடி பண்ணுவாங்க. அதே கண்டஸ்டன்ஸோட பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுலேயும் நம்ம சிவாங்கி குட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் இருக்கதை அப்படியே போடுறேன் அப்படின்னு தோசை மாவில் வந்து ஹாட் இன் ஷேப்பில் ஏதோ வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பக்கத்தில் அஸ்வின் நிற்கிறாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டான ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஆர்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட் சார் வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு. அதுலேயும் வெங்கடேஷ் பட் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட ஹார்ட் பார்க்குறதுக்கு மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து காமெடி பண்ணிட்டு போகிறாரு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பஞ்சாக நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க போகுது. ஸோ 3 மணிக்கு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஷோக்காக ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.